ஹாய் எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் நம்ம இன்கேண்டிசன்ட் லேம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்கேண்டிசன்ட் லேம்போட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும், இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா லேம்புக்குமே எலக்ட்ரிக் சப்ளையை இன்புட்டாக கொடுக்கும்போது அது எலக்ட்ரிக் சப்ளையை வாங்கிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக லைட் எனர்ஜியே கொடுக்குது, ப்ளஸ் கொஞ்சம் ஹீட் எனர்ஜியும் கொடுக்குது. பட் இந்த இன்கேண்டிசன்ட் லேம்பில் உருவாகிற ஹீட் எனர்ஜி ரொம்ப அதிகம் கம்பேர் வித் சிஎஃப்எல் லேம்பு, எல்இடி லேம்பை விட. ஸோ இந்த ரீசனால் தான் நம்ம இன்கேண்டிசன்ட் லேம்பை அதிகமாக யூஸ் பண்ணாமல் இப்போ காம்பேக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்புக்கும் எல்இடி லேம்புக்கும் மூவ் ஆகிட்டோம். இந்த இன்கேண்டிசன்ட் லேம்பில் நம்ம கொடுக்குற எனர்ஜியில் 60% லைட் எனர்ஜியாகவும் மீதி 40% வந்து ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகுது. இந்த இன்கேண்டிசன்ட் லேம்பை ஃபிலமெண்ட் லேம்ப் கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஃபிலமெண்ட் பார்த்தோம்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட்டுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுக்கும்போது இந்த ஃபிலமெண்ட்டில் ஹீட் எனர்ஜி உருவாகுது. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி கிட்டத்தட்ட 0°C-லிருந்து 3200°C வரைக்கும் போகுது. ஒன்ஸ் இந்த 3200°C தாண்டும் போது தான் நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் எனர்ஜி நமக்கு கண்ணுக்கு விசிபிளாகிற லைட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. இந்த லைட் எனர்ஜி எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு எலக்ட்ரிக் சப்ளையை கொடுக்கும்பொழுது அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆகும்பொழுது அந்த டங்ஸ்டன் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்க ஆட்டம்ஸும் ஹீட் ஆகுது. இப்படி இந்த ஆட்டம் ஹீட் ஆகிற காரணத்தால் இந்த அணுவை சுற்றி வர எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு லெவல் ஆர்பிட்டிலிருந்து லாஸ்ட் லெவல் ஆர்பிட்டுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணுது. இதை தான் வந்து எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகிறதுன்னு சொல்கிறோம். எப்போலாம் அந்த அணு வந்து ஹீட் ஆகுதோ அப்போலாம் அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு ஆர்பிட்லேருந்து லாஸ்ட் ஆர்பிட்டுக்கு மூவ் ஆகுது. திரும்பவும் அந்த ஆட்டத்தோட ஹீட் கம்மியாகிடுச்சுன்னா லாஸ்ட் ஆர்பிட்லேருந்து திரும்பவும் ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரே இடத்துல நிற்காமல் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கிறதால அங்கே ஒரு எனர்ஜி உருவாகுது. அந்த எலக்ட்ரானில் உருவாகிற எனர்ஜியை அது ஃபோட்டானாக வெளியிடுது. ஸோ இந்த ஃபோட்டான் தான் நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகிற லைட் எனர்ஜி. ஸோ இந்த லேம்போட கன்ஸ்ட்ரக்ஷனாக பார்ப்போம். இந்த லேம்போட அவுட்டர் சர்ஃபேஸ் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸால் செஞ்சுருப்பாங்க. அந்த கிளாஸுக்குள்ளே தான் நம்ம வந்து லோ ப்ரெஷர் கேஸான ஆர்கான் கேஸ், நியான் கேஸ், நைட்ரஜன் கேஸ் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸோட வேலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கிங்கில் பார்ப்போம். அடுத்தது தேர்ட் பார்ட்டு பார்த்தோம்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு இந்த பல்ப்லேயே. அடுத்ததாக இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சப்போர்ட் ஒயரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக ரெண்டு கான்டாக்ட் ஒயரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காண்டாக்ட் ஒயரும் சப்போர்ட் ஒயரும் எங்கேயும் டச் ஆகாத அளவுக்கு இதுக்கு இன்சுலேஷன் கொடுத்துட்றாங்க. அடுத்தது இந்த காண்டாக்ட் ஒயரை ரெண்டு டெர்மினல் தந்து வெளியே கொடுத்துட்றாங்க. இந்த ரெண்டு டெர்மினல் மூலியமாக நம்ம இன்புட்டாக எலக்ட்ரிக் சப்ளையை உள்ளே கொடுக்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு அலுமினியம் கேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அலுமினியம் கேப்பில் தான் நம்ம எலக்ட்ரிக் சப்ளையை கொடுக்க போகிறோம். அந்த மொத்த செட்டப்புமே வந்து இந்த அலுமினியம் கேப் தான் வந்து நல்லா தாங்கி பிடிக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லேம்போட ஒர்க்கிங்கை பார்த்துருவோம். இப்போ நம்ம டெர்மினல் ஒயர் மூலிமா இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு சப்ளையை கொடுக்குறோம். அப்படி சப்ளையை கொடுக்கும்பொழுது இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு லைட் எனர்ஜி உருவாக்குது. ஸோ இந்த ஃபிலமெண்ட் லேம்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தோம்னா டங்ஸ்டன் மெட்டீரியல். இது டங்ஸ்டனுக்கு பதிலாக கார்பனும் யூஸ் பண்ணலாம். கார்பனோட இந்த டங்ஸ்டனோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதே போல் டங்ஸ்டன் வந்து லைஃப் டைம் கொஞ்சம் அதிகமாக வரும். டங்ஸ்டனில் உருவாகிற லைட் எனர்ஜி கார்பனோட உருவாகிற லைட் எனர்ஜி விட அதிகமாக இருக்கும். ஸோ இது போல் ரீசனால தான் கார்பன் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை ஏன் சுட்டி சுட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை சுருட்டாமல் நீட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஃபிலமெண்ட்டோட லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சுருட்டி சுட்டி வைக்கிறதால அந்த ஃபிலமெண்ட்டோட லென்த் வந்து அதிகமாகுது. அதே போல் லென்த் அதிகமாக இருக்கிறதால நம்ம எலக்ட்ரிக் சப்ளையை கொடுக்கும்போது அதில் உருவாகிற லைட் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் எப்பயுமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் சுற்றின மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ஃபிலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மெட்டல் வந்து கார்பன் சொன்னோம், டங்ஸ்டன் சொன்னோம். இதை தவிர வேறு எதனா மெட்டல் யூஸ் பண்ணலாம்னு கேட்டோம்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபிலமெண்ட் மெட்டல் பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், அதே போல் வைப்ரேஷன் கொடுத்தா அதை தாங்குற மாதிரி இருக்கணும். முக்கியமாக இந்த ஃபிலமெண்ட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது அந்த ஃபிலமெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ டெம்பரேச்சரை கொடுத்தாலும் அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டு அது ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணுமே தவிர அந்த ஃபிலமெண்ட்டு உருகிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதே போல் அடுத்த பாயிண்ட்டு ஹை ரெசிஸ்டிவிட்டியாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் நல்லா இருக்கிறதால தான் நம்ம டங்ஸ்டனை இந்த இடத்துல ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த முக்கியமான விஷயம் இந்த இன்கேண்டிசன்ட் லேம்புக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் தான். ஸோ இந்த இன்கேண்டிசன்ட் லேம்புக்குள்ளே நம்ம நைட்ரஜன், ஆர்கான், கிரிப்டான், நியான் இது போல் மந்த வாயுக்களை தான் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இந்த கேஸஸ் உள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதால தான் அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு 3200 டிகிரி செல்சியஸிலும் மெல்ட் ஆகாமல் அது லைட் எனர்ஜியை உற்பத்தி பண்ணுது. இதுவே அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அந்த லேம்புக்குள்ளே நம்ம இந்த கேஸை ஃபில் பண்ணாமல் இல்லை அந்த ஃபிலமெண்ட்டை தனியாக நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு எலக்ட்ரிக் சப்ளையை கொடுத்தா அந்த எலமெண்ட்டு வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இதனால தான் நம்ம இங்கே கேஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்கேண்டிசன்ட் லேம்புக்குள்ளே நம்ம கேஸை உள்ளே ஃபில் பண்ணுறதால அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து ஆவியாகிறது தடுக்கப்படுது. அதே போல் அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டோட லைஃப் டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து கேஸோட முக்கியமான பங்கு. அடுத்து தான் இந்த இன்கேண்டிசன்ட் லேம்போட அட்வான்டேஜஸ். ஸோ இந்த இன்கேண்டிசன்ட் லேம்ப் பார்த்தோம்னா ரொம்ப சீப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம நிறைய பேர் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இந்த இன்கேண்டிசன்ட் லேம்ப் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இன்கேண்டிசன்ட் லேம்ப் வந்து 15 வாட்ஸ், 40 வாட்ஸ், 60 வாட்ஸ், 100 வாட்ஸ், 200 வாட்ஸ், 300 வாட்ஸ், 500 வாட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வேரியண்ட்டில் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்கேண்டிசன்ட் லேம்ப் பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டிவ் லோடு தான். ஸோ நம்ம ரெசிஸ்டிவ் லோடுன்றதால இந்த இடத்துல நம்மளுக்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் உருவாகும். யூனிட்டி பவர் ஃபேக்டரால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. நெக்ஸ்ட் இந்த இன்கேண்டிசன்ட் லேம்ப் வந்து 40 வாட்ஸுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற இன்கேண்டிசன்ட் லேம்பில் வந்து எந்த ஒரு கேஸும் வந்து ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. 40 வாட்ஸை விட அதிகமான வாட்ஸ் யூஸ் பண்ணுற லேம்பில் தான் வந்து இந்த கேஸ்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்கேண்டிசன்ட் லேம்ப்பு எந்த விதமான வோல்டேஜ்லேயும் வந்து அது வந்து ஒர்க் ஆகும். கம்மியாக வோல்டேஜ் இருந்ததுன்னா கம்மியான பிரைட்னஸ்ஸாக கொடுக்கும், அதிகமான வோல்டேஜ் லேம்பில் போச்சுன்னா அதிகமான பிரைட்னஸ்ஸாக கொடுக்கும். அதே போல் இந்த வீட்டுக்கு வெளியில் இந்த லேம்ப்லாம் வந்து நம்ம மாட்டி வச்சுட்டோம்னா இந்த அட்மாஸ்ஃபியர் டெம்பரேச்சரில் இந்த லேம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. அடுத்ததாக இந்த இன்கேண்டிசன்ட் லேம்போட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா இதோட லைஃப் டைம் தான். இன்கேண்டிசன்ட் லேம்போட லைஃப் டைம் மற்ற லேம்பை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த இன்கேண்டிசன்ட் லேம்பில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபிலமெண்ட் வந்து அதிகமான ஹீட் எனர்ஜி உருவாகிறதால டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடுது. இதை தான் நம்ம வந்து ஃபியூஸ் போர்ட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்த முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் இதோட எஃபிஷியன்சி தான். ஏற்கனவே சொன்ன போல் இந்த இன்கேண்டிசன்ட் லேம்புக்கு நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் சப்ளையில் வெறும் 60% தான் வந்து லைட் எனர்ஜியாக இது வந்து கன்வெர்ட் பண்ணுது. மீதி 40% வந்து ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதால இந்த லேம்போட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்கேண்டிசன்ட் லேம்ப் வந்து எந்த வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் பார்த்தோம்னா கரண்ட் பில் அதிகமாக வரும். அதுக்கான ரீசன் இது தான். எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிற ஒரே காரணத்தால் தான் இந்த இன்கேண்டிசன்ட் லேம்ப் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே சிஎஃப்எல் எல்இடி லேம்ப்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமமாக நம்ம இந்த இன்கேண்டிசன்ட் லேம்ப்பை லைட்டிங் பர்பஸுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இன்குபேட்டரில் அதிகமாக இந்த இன்கேண்டிசன்ட் லேம்ப்பை தான் யூஸ் பண்ணுறோம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடியோ மூலிமா இன்கேண்டிசன்ட் லேம்பை பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் தான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.